வணக்கம். மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரம் வந்து எஸ் பேங்கோட பெரிய பர்ஸ்ட் ஆனதுனால பெரிய நிறைய வீடியோ எஸ் பேங்கை பற்றி போட்டோம். திரும்பி எஸ் பேங்க் அதோட சம்மந்தப்பட்ட மற்ற விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு என் நண்பன் மோகன்குமார் மங்கலம் வந்திருக்கிறார் சேலத்துலேருந்து. அவரோட கொஞ்சம் பேசுவோம். வணக்கம் மோகன். வணக்கம் ஆனந்த். ஆனந்த், எஸ் பேங்கோட கிட்டத்தட்ட பேங்க்ரப்சியை சொல்லலாம். அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு லாஸ் நடக்குது, இழப்பு நடக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெய்லி கிட்டத்தட்ட ஸ்டாக் மார்க்கெட்டோட வேல்யூ குறையுது. இந்த நேரத்தில் நீங்கள் நார்மலி ஸ்டாக் அட்வைஸ் கொடுக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான விஷயங்கள் நான் கேட்க விரும்புகிறேன். ஒன்று, இந்த நேரத்தில் எஸ் பேங்க்கு உடைய வேல்யூ கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு ரூபாய் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் அது 16 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு 16 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதே சமயத்தில் மற்ற வங்கிகளில் அவங்களுடைய விலையை குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ எஸ் பேங்க்கோட எஃபெக்ட்னால மற்ற பேங்க்ஸ்க்கு என்ன தாக்கம் இருக்குது, என்ன எஃபெக்ட் இருக்குது அவங்களுக்கு? இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து மக்கள் பீதியில் பேங்க் நிஃப்டிங்கிறதையே வந்து பயங்கரமாக தாக்கினாங்க. அது ஒரு 3.5% இறங்கிட்டு. ஒன்று பெரிய இஷ்யூ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டாக்கில் விழுந்தது. ஸ்டாக் விழுந்ததுக்கு காரணம் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை கையை திருகி ஒரு 2500 கோடி போட சொல்ல போகிறாங்கன்னு ஒரு மார்க்கெட் ரூமர்னால விழுந்தது. பட் இது வந்து பேங்க் நிஃப்டி அந்த விழுந்தது எஸ் பேங்க்னால. பட் ஓவராலாக நிஃப்டி கீழே விழுந்ததுக்கு காரணம் வந்து ஒரு வாரமாகவே விழுந்துட்டுருக்கு. இது வந்து தேர்ஸ்டே ஈவினிங் தான் மொரட்டோரியம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு வாரமாக விழுந்தது வந்து கரோனா வைரஸோட பயத்தினால. அமெரிக்காலேயும் மற்ற குளோபல் மார்க்கெட்ஸ்லேயும் ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப விழுந்திருக்கு. நம்ம இன் சிம்பத்தி விழுந்துட்டுருக்கோம். 2 இயர்ஸாகவே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெருசாக ஏற்றம் இல்லை, இறக்கமும் இல்லாமல் அந்த ஒரு பேண்டிலேயே சுற்றிட்டு இருந்தது. நான் பல தரத்தில் சொன்ன இடத்துல மாதிரி வந்து ஏர்னிங்ஸ், நம்மளோட ஏர்னிங்ஸ் வந்து ஹேஸ் நாட் கெட் அப் வித் வேல்யூவேஷன்ஸ். அதனால் எய்தர் ஏர்னிங்ஸ் ஏறி வேல்யூவேஷன்ஸை ஜஸ்டிஃபை பண்ணணும், இல்லை வேல்யூஸ்க்கு இறங்கி ஏர்னிங்ஸ் இருக்கிற ஏர்னிங்ஸுக்கு ரியாலிட்டிக்கு வரணும்னு நான் பல தர ஆர்கியூ பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இந்த ஓவரால் வந்து நான் வந்து கரோனா வைரஸை ஒரு ட்ரிகராக தான் பார்க்குறேன். இதையும் ஒரு எஸ் பேங்க்கையும் ஒரு ட்ரிகராக தான் பார்க்குறேன். ஏன்னா எஸ் பேங்க்குக்கு இது ஆறப்போகுதுன்னு நம்மளுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளே பல தர பேசியிருக்கோம். இது வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் முன்னாடியே நம்மளுக்கு தெரியும் இது ஸ்லோ டைம் பாம் தான். ஸோ இது ரெண்டு பேர்த்தையும் ஒரு ட்ரிகர் தான் நான் நினைக்கிறேன். அதனால் ஸ்டாக் மார்க்கெட் விழுந்தது இதை வந்து ரியர்வியூ மிரர் டிரைவிங் வாங்க சில சைக்காலஜிஸ்ட்டு. விழுந்தப்புறம் ஏன் விழுந்ததுன்னு பார்க்கறதுக்காக ரியர்வியூவில் பார்த்து, ஒரு இன்சிடென்ட் முடிஞ்சப்பறம் ரியர்வியூவில் பார்த்து எஸ் பேங்க்னால் விழுந்தது, கரோனாவால் விழுந்ததுன்னு சொல்கிறோம். பட் ப்ரைமரி ஃபேக்டர் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் அவர் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஓவர் வேல்யூட். என்னோட ஒரு ஃபேவரட் ஸ்டாக்கே நான் சொல்கிறேன், டாடா குளோபல்னு ஒரு கம்பெனி. டாடா குளோபல் கம்பெனி நான் வாங்கின 2008 வாங்கினதுலேருந்து இன்றைக்கி 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் வேல்யூவேஷனில் இருக்குது. ப்ராஃபிட்ஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ பிபிஇ ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 69 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸ்டார்பக்ஸ் தான். ஸ்டார்பக்ஸோட ஜாயிண்ட் வெஞ்சர் ஹஸ் பீன் வைட்லி சக்ஸஸ்ஃபுல். காஃபி கேஃபேடே கவுந்துருச்சு. அந்த பீரியடில் வந்து இவங்க உள்ளே வந்ததுனால இவங்களுக்கு எல்லா பிஸ்னஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இவங்க ஒரு ப்ரீமியம் 5-ஸ்டார் ஹோட்டல் ஆஃப் காஃபி மாதிரி தான் இருக்காங்க. எல்லா இந்தியர்களாலையும் போய் ஸ்டார்பக்ஸில் காஃபி குடிக்க முடியாது. ஸ்டார்பக்ஸில் காஃபி குடிக்கணும்னா ஒரு 200 ரூபா இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு 150 ரூபாய்க்கு கம்மியாக காஃபி இருக்காது அங்கே. ஸோ அப்படியே இன்ஃபைனைட் க்ரோத் இருக்கும் ஸ்டார்பக்ஸில் அப்படின்னு என்னால் நம்ப முடியல, என்னால் நம்பிக்கை கிடையாது. நீங்கள் வந்து அழகாக ஒரு இடத்துல ஒருத்தர் சொல்லியிருந்தார், லாஸ்ட்டு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, டாலர் டேர்ம்ஸில் சொல்கிறேன், அது 10 வருஷம் 2008 2020 வரைக்கும் பார்த்தோன்னா இந்த 12 வருஷத்தில் அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் 2100% க்ரோ ஆகிருக்கு டாலர் டேர்ம்ஸில். அதில் வந்து உங்களை மாதிரி இண்டஸ்ட்ரி ஃபேங்ஸ், ஃபேஸ்புக், அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், கூகுள் இவங்கள்லாம் பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஓன் ஃபேவரட் மைக்ரோசாஃப்ட்டும் சேர்த்து இவ்வளோ கேங்கப் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கலாக என்னென்னா 2020 to 2030 அமெரிக்கா இவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குமானா கொடுக்காது. ஸோ அடுத்த ரிட்டர்ன் எங்கே வரப்போகுதுங்கிற கேள்வி ஒன்று வரும், அது நம்மளுக்கிட்ட இன்றைக்கி ஆன்சர் கிடையாது.
பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து ஏர்னிங்ஸ் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியறது. கொஞ்சம் ப்ராஃபிட் ஜம்ப் ஆனதெல்லாம் வந்து மேடம் கொடுத்த டேக்ஸ் பிரேக்னால ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கே தவிர பெருசாக ப்ராஃபிட்ஸ் இல்லை. பட் டெஃபினட்டாக சில இடத்துல வேல்யூ வந்திருக்கு, இதுதான் நான் பார்க்குறேன் இது வரைக்கும். ஒரு ஷேரோட வேல்யூ, ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இருக்குது, நீங்கள் அதை பற்றி பேசுனீங்க, வருமானம் பற்றி பேசுனீங்க. அதே சமயத்தில் பி பை மல்டிப்பிள் ஒரு இருக்குது, அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ சொல்லுவாங்க, அதான் எதிர்பார்ப்போட ஒரு ஒரு சிக்னல் சொல்லலாம். பி பை அதிகமாக இருக்கா நம்ம மார்க்கெட்டில், அந்நியாயத்துக்கு இவங்களோட எதிர்பார்ப்பு இருக்கா? ஓவராலாக நிஃப்டியை பார்த்தீங்கன்னா 27-28 கிட்டே இருந்தது பீக்கில், 29 வரைக்கும் இருந்தது. மேபி இப்போ இன்னும் ஒரு 3 பாயிண்ட் வந்து 25-24 இருக்கும். சில ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது, இப்போ நம்ம HDFC பேங்க் பற்றியே பேசுவோம். புக் வேல்யூ, பேங்க்கோட புக் வேல்யூ தான் வந்து அதோட லோன் புக் தான் அந்த புக் வேல்யூ. ஆமாம், அசெட் வேல்யூ, அசெட் வேல்யூ அதோட 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் இருக்குது இன்றைக்கி வேல்யூ. சரி, கோத்தக் மஹிந்திராக்கு அப்படி இருக்குது, ஆக்சிஸ் பேங்க்குக்கும் ஐசிஐசிஐ பேங்க்குக்கும் அவ்வளோ இல்லை. இண்டஸ்இன்ட் பேங்க்குக்கு 2.5 டைம்ஸ் 3 டைம்ஸ் அசெட் வேல்யூ இருக்குது. அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன இப்போ மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னா, பப்ளிக் செக்டர் பேங்க்குக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு, ஆக்சிஸ் பேங்க்கு நடுவில் ப்ராப்ளம் போட்டு வெளில வந்தது, ஐசிஐசிஐ பேங்க்குக்கு ப்ராப்ளம் வந்து வெளில வந்தது, இன்றைக்கி எஸ் பேங்க் ப்ராப்ளமில் சிங்கே ஆகிடுச்சு, HDFC பேங்க்குக்கு மட்டும் ப்ராப்ளமே வராது, கோத்தக்கு ப்ராப்ளமே வராது, இல்லை இண்டஸ்இன்ட் பேங்க்குக்கு ப்ராப்ளமே வராது அப்படின்னு கிளியராக சொல்லுது. அது மாதிரி யார் சொல்கிறாங்க? இண்டஸ்இன்ட் மார்க்கெட் சொல்லுது. ஓ, நீங்கள் ஷேர் ப்ரைஸ் அடிப்படையில் சொல்கிறீங்க, மார்க்கெட் தான் நான் சொல்கிறேன். ஐ எம் நாட் டாக்கிங் அபௌட் இண்டிவிஜுவல். ஓகே, மார்க்கெட் இஸ் ப்ரைசிங் ஸோ மச், குவாலிட்டிங்கிறத அது அப்படிலாம் ப்ரைஸ் பண்ணுது. நீங்கள் குவாலிட்டி வர்சஸ் குவான்டிட்டிக்கு தான் போகிறீங்கன்னு தெரிஞ்சு நான் முன்னாடி பதில் சொல்கிறேன். சரி, ஒரு 27-30 கம்பெனிக்கு அபரிபிரமாக லாபம் கொடுக்குறாங்க, நம்மளால் என்ன ஒரு ஜஸ்டிஃபிகேஷனே இல்லாதுங்க. எனக்கு என் மைண்டில் அது ஜஸ்டிஃபிகேஷனே கிடையாது. நான் SBI மாஸ்டர் கார்டை பற்றி SBI கார்ட்ஸ் கூட நான் நீங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நான் அந்த ப்ரோக்ராம் பண்ணேன். நீங்கள் இல்லை, சேலத்தில் இருந்தீங்க, நான் ஃபோனில் பேசினோம் நம்மளை அதை பற்றி. SBIயோ நான் சொன்னேன், இந்த லாட்ரின்னு 22 டைம்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு, லாட்ரியில் யாருக்கு கிடைக்க போகுதுன்னு 10 நாளில் தெரிஞ்சிடும். லாட்ரியில் ரிசர்வ் ஆனோன்னா அது ஒரு 1200-1300 போகும், எல்லோரும் விற்பாங்க. பட் லாங் டேர்மில் இந்தியன் கார்ட் மார்க்கெட்டில் வந்து 80 டைம்ஸ் ஏர்னிங் ஜஸ்டிஃபைடா அப்படின்னு கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியல. ஏன் மார்க்கெட் 80 டைம்ஸ் ஜஸ்டிஃபை பண்ணுன்னா, தி ஒன்லி அதர் கார்ட் கம்பெனி தட் இஸ் லிஸ்டட். மார்க்கெட் சொல்லுது இது மாதிரி வேறு எந்த கார்டு கம்பெனியும் லிஸ்ட் ஆகலைன்னு. பட் HDFC பேங்க் வந்து ஒரு கார்டு கம்பெனி தான். HDFC பேங்க் வந்து லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ரொம்ப பண்ணுறது இல்லை, ஹவுசிங் லோன் ரொம்ப பண்ணுறது இல்லை, கிரெடிட் கார்டு தான் பிஸ்னஸ். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்டுக்கு பாஸ் பண்ணிடுறாங்க. அந்த HDFCன்னு ஒரு தனி இன்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தே ஆர் பாசிங் இட் டு தெம், தே ஆர் நாட் கிவிங் இட் டு தீஸ் பீப்புள். எது இவங்களுக்கு கொடுக்கறது இல்லை, இவங்க கொடுக்கறது இல்லை. ஸோ HDFC இஸ் அ பியூர் ரீட்டைல் பிளே. ஸோ SBI இஸ் பீயிங் பெஞ்ச், SBI கார்ட்ஸ் இஸ் பீங் பெஞ்ச் மார்க் அகேன்ஸ்ட் HDFC பேங்க்குங்கிறதா என்னோட நினப்பு. அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் இது 80 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. சில பேர் என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, இந்தியா வந்து ரெண்டாக பிரிஞ்சுக்கும், தட் தெர் வில் பி அ வெரி ஒரு குரூப் ஆஃப் வெரி ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸாக பிரியும், மற்றதெல்லாம் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் இருக்காதுங்கிற மாதிரி ஒரு பேச்சு. நான் கேட்குற கேள்விக்கு முன்கூட்டியே பதில் அதான் நான் சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம வி ஹவ் டாக் ஸோ மச், நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார். பட் வந்து நீங்கள் மேக்ஸில் பேரறிங்க, எனக்கு மேக்ஸ் ரொம்ப வராது. பட் ரிட்டர்ன் டு த மீன்னு ஒன்று இருக்குது, ரிவர்ட்டிங் டு த மீன்னு, பேசியன் தீரம், 300 வருஷமாக இருக்கிற ஒரு தீரம். ஸோ ஆல்வேஸ் வாட் வில் ஹேப்பன் ஹைட்ஸ் நம்ம நிறைய பேசியிருக்கோம் அது. ஸோ என்னையுமே ரிவர்ஷன் டு த மீன் நடக்கும், சம்திங் கெனாட் பி வே அவுட் சைட் த மீன் ஃபார் அ லாங் டைம். HDFC பேங்க் ஹஸ் பீன் அவே ஃப்ரம் த மீன் ஃபார் அ லாங் டைம், quality has been away from the mean for a long time, so there can be a reversion to the mean. Last 10 varshathukku vana or fad a irundirukalam, but there will be a reversion to the mean. Overall a vandu collapse vandu or mean earnings ku dhaan kadasiya varum. HDFC bank consistently quarter to quarter avanga result illa avanga varmana koodudhu avangaoda vara kadan koreyudhu industry la irukku matti ella vangila eduthu paatha அவங்களுடைய PBI மல்டிபிள் அதனால தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த ரிவர்ஷன் டு மீன்னா ஸ்டாண்டர்ட் ஆவரேஜ் நீங்கள் சொல்லுங்கள், இல் கம் பேக்.
மேபி பி பை மல்டிபிள் குறையும். இன்னைக்கு இருக்கிற ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸுடைய பெனிட்ரேஷன் நம்ம இந்தியாவில் ரொம்ப குறைவாக இருக்குது. அவங்க நமக்கு என்ன ஒரு ஒரு மார்க்கெட் ஸ்பெக்குலேட்டர் என்ன பார்க்குறாருன்னா, இன்றைக்கி 10% தான் அவங்க பெனிட்ரேட் பண்ணியிருக்காங்க, இன்னும் ஒரு 10 வருஷத்தில் அவங்க 20-30% கூட போகலாம். இல்லை அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இது வரைக்கும் பெரிய ப்ராப்ளம் ஆகிறதுக்கு ஒரே ஒரு காரணம், தே ஹவ் பீன் லெண்டிங் டு த சாய்ஸியஸ்ட் கன்சியூமர். ஒரு சேலரிட் மிடில் கிளாஸ் இந்தியனோட சாய்ஸ் பேங்கர் ஹெச்டிஎஃப்சி. முக்கால் இந்தியாவில் சேலரி அக்கௌண்ட்டில் ஒரு 65-70% அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ இந்த சேலரிட் பீப்புளுக்கு கடன் கொடுக்கறதுல ஹெச்டிஎஃப்சி ஸ்பெஷலிஸ்ட்டு. அண்ட் இந்த சேலரிட் பீப்புள் ரீட்டெயில் ப்ரே பண்ணுறதும், ப்ரேனா பிஆர்இவை, தட் இஸ் அவங்கள வந்து டிலேட் கிராட்டிஃபிகேஷன், நம்ம இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்கு ஈஸியாக அவனுக்கு லோனை கொடுத்து ட்ராப் பண்ணுறதுலேயும் ஹெச்டிஎஃப்சி ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ நான் திரும்பி ஒரு பெரிய அறிஞரோட ஆர்குமெண்ட்டுக்கு தான் போகிறேன். இந்தியாவில் 130 பில்லியன் பீப்புள் இருக்கலாம், 100 மில்லியன் பீப்புள் தான் உங்களுக்கு வந்து இந்த மிடில் கிளாஸு, உங்கள் மார்க்கெட் இஸ் வந்து 100 மில்லியன். ரத்தின் ராய் ஆர்குமெண்ட்டுக்கு போகிறீங்க. ரத்தின் ராய் ஆர்குமெண்ட் தான் நான் சொல்கிறேன். இந்த கிரேட் மன்மோகன் சிங் ஆர்குமெண்ட்டும் இதே தான். எப்போ நீங்கள் சொல்கிற ஆர்குமெண்ட் கரெக்டாக இருக்கும்னா, மீதி இருக்கிற 100-110 கோடி பேரையும் நீங்கள் வந்து மிடில் கிளாஸுக்கு நோக்கி போனீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சிக்கு இன்ஃபைனைட் பேங்கிங் மாடல் இருக்கும், இன்ஃபைனைட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். பட் எப்போ ஹெச்டிஎஃப்சியோட அந்த 100-110 மில்லியன் கஸ்டமர் முடிஞ்சிட்டாங்கன்னு வைங்க, அடுத்த பிளேயருக்கு உள்ளே போகிறதுக்கு கஸ்டமரே இருக்க மாட்டேன். ஏன்னா அல்காரிதம் என்ன சொல்லும், இந்த பாராமீட்டரில் இருந்தால் லோன் கொடுங்க, அந்த பாராமீட்டரில் ஆளே இருக்க மாட்டான், ஏன்னா நீங்கள் வேலை வாய்ப்பே இல்லாமல் தானே பண்ணிட்டீங்க. HDFC is not lending to... இருக்கிற பொருளாதார மந்திரியில் HDFC-க்கு இந்த அளவுக்கு விலை இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. நான் வந்து இந்த இருக்கிற பொருளாதார மந்த நிலையும் வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்கிறதுனால போக போக எஸ் பேங்க் HDFC அதோட லிமிட்டை ரீச் பண்ணிடுச்சுங்கிறேன் நான். இந்த லிமிட் மே நாட் லாஸ்ட் 10 வருஷம் இந்த குரோத் அடுத்த 10 வருஷத்தில் இருக்காதுங்கிறது என் தாழ்மையான கருத்து. 2, இப்போ கார்பரேட்ஸ் ஆர் டவுன், எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் டவுன். நம்ம நிறைய ஒர்க் ஆன் லாட் ஆஃப் கேசஸ், கார்பரேட்ஸ், எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஸ்எம்இ, எம்எஸ்எம்இ, எவ்வளவோ பேர் உங்களையும் என்னையும் பார்க்க வராங்க. விச் ஹவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், வி ஆர் ஒர்க்கிங் ஆன் தெம். அப்போது ஹவு கேன் கம்பெனிஸ் ஹவ் ப்ராப்ளம்ஸ் நாட் பி ஏபிள் டு பே சேலரிஸ், சேலரி வாங்குறவங்க மட்டும் மாதம் மாதம் கரெக்டாக வாங்கி இஎம்ஐயை கரெக்டாக கட்டிடுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, மறைமுகமாக என்ன சொல்கிறீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சியின் வாராக்கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பிரகாசமாக இருக்குல்ல, இப்போ நான் என்ன சொல்கிறேன், என் எஸ் பேங்க்கோட எம்ப்ளாயீஸ் அவர் ஹெச்டிஎஃப்சியோட ஒரு ப்ரைம் கஸ்டமர்ஸ், ஒரு பேங்கிங்கில் சேஃபாக வேலை இருக்குன்னு இருந்து அந்த 15,000-18,000 பேர் எஸ் பேங்க்கில் வேலை செஞ்ச ரைப் கஸ்டமர் ஃபார் எஸ் பேங்க், ஃபார் ஹெச்டிஎஃப்சி. இந்த ஸ்ட்ரோக் ஆஃப் பென் 18,000 பேருக்கு வேலை போயிடுச்சுல்ல. இப்போ ஜெட்டில் வந்து ஒரு 10,000 பேர் வேலையில் இருந்தால சார், அந்த 10,000 பேருக்கு வேலை இல்லை அவனுக்கு மாதிரி ஆளுக்கு தானே நீ கொடுத்துருக்குற. அப்போ ஹெச்டிஎஃப்சி ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஜெட்டுக்கு லோன் கொடுக்காமல், ஜெட்டுக்கு வேணால் லோன் கொடுக்காமல் இருந்திருப்பான், ஜெட்டு எம்ப்ளாயும் ஜெட்டு பைலட்டுக்கும் லோன் கொடுத்துருப்பான்ல. இப்போ இன்னும் போக போக டிஎல்எஃப் எம்ப்ளாயீஸுக்கு லோன் கொடுக்கலாமல் இருந்தானே, அல்டிஓ கேபிட்டலில் வேலை செஞ்சவனுக்கு லோன் கொடுக்காமல் இருந்தானே. ஸோ ஆஸ் திஸ் பேங்க்ரப்சிஸ் கீப் ப்ரொடியூசிங், ரிலையன்ஸ் கேபிட்டல் மூட போகிறாங்க, அப்போ அவனுக்கெல்லாம் லோன் கொடுக்காமல் இருந்தானே. ஸோ அதில் அந்த ஊழியர்களுக்கு அவங்க கடன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இட் வில் கம் பேக் டு பைட் இல்லை, இட் மே பி த லாஸ்ட் டிஃபென்ஸ். பாருங்கள், நீங்கள் இந்த கார்பரேட் வாங்குறது கடன் ஃபிக்ஸ் டேர்ம் லோன்னா ஒரு 15 வருஷம், ஒரு 20 வருஷம் 10 வருஷம் வாங்குவாங்க. நீங்கள் ஒரு கார் லோன் வாங்குவீங்கன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் வாங்குவீங்க. இதில் ஒரே ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் என்னோடய ப்ராப்ளம் வந்து இட் தி கார்டு போர்ட்ஃபோலியோ தான் ப்ராப்ளம். சரிங்க, சொல்ல டெஃபனாக கார்டு போர்ட்ஃபோலியோ இஸ் ரொட்டேட்டிங், அவன் வந்து ஃபுல் அமௌண்ட்டை கொடுக்குறவனா கிடையாது, மினிமம் டியூவை கட்டியே ஓட்டிகிட்ருக்காங்க. நான் சர்வே எடுத்திருக்கேன், இன்ஃபேக்ட் அதுக்கு நம்ம ஒரு என்ஜிஓ பண்ணணும்னா கூட உங்கள்கிட்ட சொன்னேன். எத்தனை பேர் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி 70% நம்ம இந்தியாவில் நீங்கள் ஒரு சர்வே எடுங்க, மினிமம் டியூ தான் கட்டுறாங்க. மினிமம் டியூ தான் கட்டுறாங்க. நான் சொல்கிறது 25,000-30,000 வாங்குற சம்பளம் வாங்குறவன் தான் அவன் ப்ரே பண்ணுறவன். நான் டெய்லி நிறைய பேரை பார்க்குறேன். இன்னைக்கு இருக்கிற நீங்கள் சொல்கிறது ஃபினாமினா, நீங்கள் சொல்கிறது ரெண்டு கம்பெனியே நம்ம பேச வேண்டியது இருக்கும். அப்போ HDFC மட்டும் இல்லை, பஜாஜ் ஃபைனான்ஸே மாட்டுவோம். அப்போ பஜாஜ் ஃபைனான்ஸும் மாட்டுவோம், பஜாஜ் ஃபைனான்ஸ் செகண்டாக மாட்டும், ஏன்னா அவன் மோர் அக்ரஸிவ்.
ஆமா ஆமா. இப்போ நான் என்ன கேட்குறேன், பஜாஜ் ஃபைனான்ஸுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம், எஸ் பேங்க்குக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸுக்கும் எஸ் பேங்க்குக்கும் என்ன வித்தியாசம்? எஸ் பேங்க்கு தகுதி இல்லாதவர்களுக்கு 5000 10000 ஒரு பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு கடன் கொடுத்துருக்காங்க. இவன் மட்டும் பஜாஜ் ஃபைனான்ஸ் என்ன பண்ணுறான்? தகுதி இல்லாதவர்களுக்கு சிறு கடன் கொடுத்துருக்காங்க. சிறு கடன் கொடுத்துருக்கான், பலருக்கு கொடுத்துருக்கான், பலருக்கு கொடுத்துருக்கான். சரி, பலருக்கு கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் வேலை ஒரு நாளில் போவோமா? வாய்ப்பு குறைவு. அப்படி இல்லைப்பா, எக்கானமி ஸ்ட்ரிங்க் ஆகிருச்ச. இப்போ போக போக நானும் இருக்க போகிறேன், நீங்களும் இருக்க போகிறீங்க. ஸ்ட்ரிங்க் ஆக ஆக படுத்தும்ல டெஃபினட்டாக. மேபி பஜாஜ் ஹாஸ்சி, பஜாஜ் வந்து ஒரு பெரிய குரூப்பு. பஜாஜ் ஆட்டோ வந்து டெட் இல்லாமல் இருக்குது, பஜாஜில் இன்சூரன்ஸ்லாம் இருக்குது. மேபி தே வில் சர்வைவ், பட் டெஃபினட்டாக ப்ராஃபிட்டபிலிட்டி குறையும். தனிப்பட்ட ஒரு பஜாஜ் ஃபைனான்ஸ் இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரி லீடர். டெஃபினட்டாக ஹீ வில் கெட், ஹீ இஸ் ரெக்லெஸ்லி லெண்டிங் டு கன்சூமர் ஃபைனான்ஸ். உலகத்தில் நீங்கள் வேணால் நீங்கள் முன்னாடி வந்த அமெரிக்காவில் வந்த கிரைசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு டெட் எல்லாம் பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்கு அமெரிக்காவில். இல்லை இல்லை, ஒரு செகண்ட், அமெரிக்காவின் நிலைமையே வேறு. அமெரிக்காவின் கன்சியூமரு, கவர்மெண்ட் கன்சியூமர் ரெண்டுமே எப்போ பார்த்தாலும் அவங்க வருமானத்துக்கு மீறி அவங்க கடன் வாங்கிட்டு பொழுதுனைக்கு கடன்லே தான் இருப்பாங்க. அதான் பஜாஜ் ஃபைனான்ஸ். இந்தியாவின் சேமிக்க சக்தி குறைந்துள்ளது, நான் அதை ஏற்றுக்கிறேன். ஆனால் இன்றைக்கே ஒரு பர்சன்டேஜ் சேவிங்ஸ் ரேட் இந்தியன் கன்சியூமருக்கு உண்டு. இல்லை, நான் திரும்பி உங்களுக்கு சொல்கிறேன் மோகன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. நம்ம அமெரிக்கா நோக்கி போகிறோம், இந்தியன் கவர்மெண்ட்டும் சேவிக்கலை. இந்தியன் கவர்மெண்ட்டும் வரதுக்கு மீறி செலவு பண்ணுறது 10-15 வருஷமாக, இன்க்ளூடிங் எங் கவர்மெண்ட்டும். அதாவது ஃபிஸ்கல் டெபிசிட் ஒரு 3%க்குள்ளார இருக்குது. அமெரிக்கா ஃபிஸ்கல் டெபிசிட் என்ன இருக்குது? மோகன் குமாரமங்கமோட இந்த சுவாரஸ்ய பேச்சு ஓட செகண்ட் பார்ட் நாளைக்கு வருங்க, மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. கமெண்ட் செக்ஷன்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் எழுதிட்டே போங்க. இன்னொன்று, சேலத்தில் April 2nd ஒரு இவெண்ட் பண்ணுறதா இருக்கும். அங்கே என்னை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இவெண்ட்டுக்கு நேராக வாங்க. கடைசியாக, என் புஸ்தகம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நம்பர் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.